ஹாய்களோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து தெரியும் வடிவேலு அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் சூப்பர் ஸ்டார் அளவுக்கு வந்து போடுறாங்க. ஆனால் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்தளவுக்கு குணம் உள்ளவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து படா படிக்க வரோம். 9 மணிக்கு வர சொன்னால் 10 மணிக்கு தான் வருவாராம், 10 மணிக்கு வர சொன்னால் 11 மணிக்கு தான் வருவாராம். இப்படி வரம்புலன்னா ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க. இப்படி வந்து படக்குழுவினர் வந்து பாடாப்படுத்துகிறாங்க. அவர் வந்து பாடாப்படுத்தினார், சரியான வந்து ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்னால வந்து தயாரிப்பாளர் இயக்குனர் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்களாம் இத்தனோது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப வருஷம் கழித்து நடித்த நாய் சேகர் ரிட்டன் படம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு தோல்வி சந்திச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து நிறைய படங்கள் வந்து 2-3 படங்களில் நடிச்சிக்கிட்டு இருக்காரு. சந்திரமதி 2 படத்தை நடிச்சிக்கிட்டு இருக்காரு. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது சரியான இடத்துக்கு வராது இப்படி வந்து இருந்தனால படக்குழுவினர் வந்து ரொம்ப இந்த இயக்குனர் வாசு வந்து சொல்கிறத அவர் கேட்குறதே இல்லையா, அவர் இஷ்டத்துக்கு தான் அவர் நடிப்பாராம். இந்த சீனில் நடினா அந்த சீனில் எல்லாமே மாற்றி மாற்றி நடிக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை இப்படி அவர் வேஸ்ட் பண்ணுறாரு, எதுவும் செய்ய மாட்டாரு, எல்லாருக்கும் வருத்தம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து தயாரிப்பாளர் ஃபோன் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வடிவேல் நடிக்கிற படத்தினுடைய காட்சியெல்லாம் நீங்கள் குறைச்சிக்கங்க, குறைச்சிக்கிட்டிங்கன்னா இந்தளவு வந்து பாடப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் அவரோட சீன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சீன் வச்சுருந்தாங்க. அவர் ரொம்ப பாடப்படுத்துறதுனால வந்து பார்த்திங்கன்னா சீனெல்லாம் வந்து குறைச்சிட்டாங்க. ஏன்னா சந்திரமதி 1 வந்து பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் கூட நடிக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் அந்தளவு வந்து ஃபேமஸாக போச்சு. அதே மாதிரி தான் 2 வச்சுருந்தாங்க. ஆனால் இவர் இந்த பாடாப்படுத்துகிறார் அப்படின்னோடனே வந்து பார்த்திங்கன்னா காட்சிகள் எல்லாம் வந்து குறைச்சிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி வந்து நடிக்கிற படத்தில் வந்து இவரை வந்து புக் பண்ணியிருக்காங்க, வடிவேலை வந்து புக் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவில் வந்து 15 நாள் ஷூட்டிங் நடக்காதா இருந்துச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நாய்சேகர் ரிட்டனில் வந்து வெளிநாட்டில் வந்து ஷூட்டிங் நடந்தான். ஷூட்டிங் நடக்கும்போது இவர் வந்து பார்த்திங்கன்னா தனக்கு தங்க வேண்டிய ரூமை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்ன ரூம்லலாம் நான் தக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரூமாக திறந்து பார்த்தாராம். 10 ரூமையும் திறந்து பார்த்து ஏதோ ஒரு ரூமில் தூங்கினாராம். வெளிநாட்டிலையும் அவர் படாப்படுத்துவார் அப்படின்னு பயந்து போன படக்குழுவினர் வந்து ஐயோ வடிவேலுவா இவ்வளோ படாப்படுத்துவாரா எங்களுக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வடிவேலு உடனே நீக்கிட்டாங்களா. வடிவேலு நீக்கிட்டு ஆக்சுவல் யோகி பாபு வந்து பண்ணிட்டாங்களா. யோகி பாபுவும் வந்து பார்த்திங்கன்னா வடிவேலு மாதிரி தான் இப்போ வந்து இதே மாதிரி தான் அவரும் பண்ணிக்கிட்டக்கார் அப்படின்னு பேச்சு வந்து வந்துக்கிட்டு இருக்கா. ஆனால் அவர் வந்து இதெல்லாம் ஓவராக பண்ணல. ஆனால் வந்து அவரும் வந்து இப்படி தான் வந்து கொஞ்சம் ஓவராக தான் வந்தால் பண்ணுறா அப்படின்னு சினிமா வட்டாரத்தில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் சரிம்ப சான்ஸ் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் மக்கள் மனசில் வந்து சூப்பர் ஸ்டார் அளவுக்கு உயரணும் அப்படி அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வடிவேலு தான் வந்து அந்த அளவுக்கு அவருடைய நடிப்பு அந்தளவு மக்களுக்கு பிடிச்சி போய் இப்போவும் பார்த்திங்கன்னா அவருடைய காமெடிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சோசியல் மீடியா எல்லாமே காமெடி அப்படின்னாலே வடிவேலு மட்டும்தான் போடுறாங்க. இந்தளவு மதிப்பு மரியாதை இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சாதாரணமாக அவர் நடந்துக்கிட்டார்னா எல்லார் பேச்சு நடந்தால் அவருக்கு பட வாய்ப்புகள் குறையும். இப்போ படம் வந்து வெற்றி பெறும், பட வாய்ப்புகள் குறிஞ்சேன்னா அவருக்கு வந்து நல்ல ஒரு புகழ் பணம் எல்லாமே சேரும். அவரோட இதை அவரே வந்து கெடுத்துக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய இப்போ வாய்ப்பை வந்து அவரே வந்து கெடுத்துக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அவர் மட்டும் நல்லபடியாக நடந்தால் வாய்ப்புகள் வந்து ரசிகர்கள் எல்லாருமே அதான் சொல்கிறாங்க. வடிவேலு சார் மாதிரி வந்து நடிக்கவே முடியாது, ரொம்ப சூப்பராக நடிக்கிறாரு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் மட்டும் நல்லபடியாக நடந்தால் பட வாய்ப்புகள் குறையும், நாங்களும் அதை ரசிக்கணும் விரும்புகிறோம், அவர் குணத்தை மாற்றிக்கணுன்ட்டு ரசிகர்கள் வந்து வேண்டுகோள் கொடுக்குறாங்க. அவர் மாறுவாரா, அவர் குணம் மாறுவாரா, 10 வருஷத்துக்கு அப்புறம் நடிக்க வந்திருக்காரு அதெல்லாம் கண்டிப்பாக அவருடைய குணம் மாறியிருக்கும் அப்படின்னு தான் எல்லாரும் நினச்சாங்க. ஆனால் சுத்தமாக அவருடைய குணமே மாறலை, இனிமேலாவது மாற்றிப்பாரா அப்படின்னு பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.